Hey guys, ellam nallirkeenga nu nenikiren indha video na yen ivlo avasarama pandrena international student scam appdin solli onnu ippa aarambichirukku eppa na graduate aananu pottadum potta enak idoda ரெண்டு பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கேம்னு சொன்ன உடனே இது வந்து ஒரு ஃபோன் காலோ இல்லை வந்து யூனிவர்சிட்டி ஸ்கேமோ அதை பற்றி நான் வந்து பேசலை. கூட இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற இந்த ஊர் பசங்க லைக் இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து நம்மளை ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேம் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கூடவே சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. பர்சனலி எனக்கே இது ரெண்டாவது அட்டாக், அதாவது இப்போது ஒரு 1 hour முன்னாடி தான் அந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நான் ஓகே கொஞ்சம் வண்டரபுளாக இருக்க கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நம்பி வந்து ஓகே அவன் வந்து சொல்லுவான் 20 lakh தரேன், 6 lakh தரேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி நம்ம சில விஷயம் பண்ணிடுவோம், பட் அது பெரிய பேக்லாஷ் ஆகும் நமக்கு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். வீடியோ குவாலிட்டி வந்து நான் வெறும் ஐஃபோனில் தான் எடுக்கிறேன். ஸோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து கார்டனிங் வேலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆடியோ கிளியராக இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வேறு எந்த கண்ட்ரிங்க நீங்கள் போனாலுமே இல்லை இங்கே இப்போ இருக்கீங்க யூகேயில் அப்படின்னாலுமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதன்கோரி கூட அவங்க 21 சீக்ரெட்ஸ் வீடியோவில் வந்து சொன்னாங்க, இன்னொருத்தவங்க பண்ணுற தப்புலேருந்து நம்ம கற்றுக்கலாம், நம்மளே ஒரு ஒருத்தருமே விழுந்து எழுந்திருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இது வரைக்கும் அந்த தப்பில் விழுவில, பட் இந்த மாதிரி சென்ஸ் ஆன உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஸ்கேம் எனக்கு பர்சனலாக நடந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ரெண்டு பேருமே வந்து யார் அப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கண்ட்ரியில் பிறந்த ஆளுங்க, பட் அவங்க அப்பா அம்மா இங்கே செட்டில் ஆகி இவங்க இங்கே வந்து செட்டில் ஆன மாதிரி ஒரு ஆளுங்க. ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சில ஈவெண்ட்ஸ் மூலியமாக வந்து தெரிய வந்தாள், லைக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. எல்லாமே பெரிய ஆள்னா பெரிய ஆள் இல்லை, பட் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூனிவர்சிட்டியில் எல்லா தமிழ் ஆளுங்களுக்கும் ஓரளவுக்கு அந்த பர்சனை வந்து தெரியும். அவ யாருன்னு நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும், லைக் என்ன பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் நான் சொல்ல விரும்பல. பட் எல்லா தமிழ் ஆளுங்களுக்குமே தெரியும், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே பிறந்த ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லா தமிழ் ஆளுங்களுக்குமே அந்த அளவும் தெரியும். ரெண்டு பேரும் யாரும் பார்த்தீங்கன்னா வெல் நோன் பீப்புள், லைக் அவங்க சர்க்கிளில் எல்லாருக்குமே தெரிஞ்ச பீப்புள். இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் லைக் நார்மல் ஆளுங்களாக இருக்கட்டும் எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேம் வந்து எனக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வெல் நோன் பர்சன் வந்து ஈவெண்ட் ஆள் சொன்னேன்ல, ஸோ அவங்க பண்ணது. ஸோ நார்மலாக இந்த ரெஃபரல் கோடுக்கு சும்மா ஃபன்னாக அவங்க நிறைய அமௌண்ட் சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி ரெஃபரல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 15 pounds 20 pounds இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்தியாவில் எப்படி நம்ம சொல்லி வந்து ஆப்பை வேறு யாரும் யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி ஆஃபர் மாதிரி கிடைக்கும் இல்லை, கொஞ்சம் அந்த மாதிரி. சரி அந்த மாதிரி தானே, ஏன்னா அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுவாங்க இந்த ஆப் அந்த ஆப்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போல் அப்படின்னு சொல்லி உன் பேர் கொடு, உன் டேட் ஆஃப் பர்த் கொடு, உன்னோட நேஷ்னாலிட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மூணை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு இமெயில் வருது, ஆமெக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி. ஆமெக்ஸுங்கிறது வந்து ஒரு கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு வந்து உங்கள் பேரில் அப்ளை ஆயிருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு பயம் வந்துருச்சு, நான் ஃபோன் அடித்து என்ன ஆமெக்ஸ் கார்டுனு வருது என்னது இது, எனக்கு நான் எங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். நான் என்ன நினச்சேன், ஒரு ரெஃபரல் திங் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆமெக்ஸுங்கிறது ஒரு பெரிய, இங்கே ஆமெக்ஸில் நிறைய ஸ்கேம் வந்து நடக்கும். பட் ஆமெக்ஸ் கார்டு வந்து என் பேரில் அப்ளை ஆயிருக்கு, கூடி சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வந்துடணும்னு வருது. நான் அந்த பர்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த மாதிரி ஏய் என்ன நான் எதுவுமே அப்ளை பண்ணலை, நான் ஒன்று அப்ளை பண்ண சொல்லலை அப்படின்னா அந்த ஆமெக்ஸ் கார்டில் அந்த பர்சன் சொல்கிறாங்க, அந்த ஆமெக்ஸ் கார்டில் வந்து உனக்கு 6000 pounds வந்து லிமிட் இருக்குது, அதாவது இந்தியன் மணியில் ஒரு 6 lakh rupees கிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 6 lakh rupees நீ என்ன வேணால் பண்ணலாம், நீ என்ன வேணால் பண்ணிவிட்டு நீ இந்த கண்ட்ரி விட்டு போயிடலாம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னது, இப்போதான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. லைக் இப்போ ஏன் ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யூனி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு இப்போ வேலை கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நான் இந்த மாதிரிலாம் எதாவது ஸ்கேமில் இன்வால்வ் ஆனேன்னா பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று விழும். யூகேயில் பிளாக் மார்க்லாம் ஏதாவது வாங்கிட்டீங்க பாஸ்போர்ட்லன்னா, யூகேயில் பிளாக் மார்க் வாங்கினீங்கன்னா உங்களை எந்த கண்ட்ரின்னு லைக் டூரிஸ்டாக கூட வந்து வேறு கண்ட்ரிக்கு போக முடியாது, லைக் உங்கள் ஓன் கண்ட்ரிலே உங்களை ஒரு கிரிமினல் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கேமை வந்து வெறும் என் நேம், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோடய நேஷ்னாலிட்டியை வச்சு மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன், கார்டை வந்து கேன்சல் பண்ணி, எனக்கு காசுலாம் எனக்கு அந்த உன்னோட காசும் வேண்டாம் உன்னோட இதுவும் வேண்டாம். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ டெஸ்பரேட்டாக ஓகே காசு வேணும் அப்படின்னு சொல்கிற பர்சன் நான் இல்லை. நான் காசு விஷயம் வந்து மோஸ்ட்லி என்னோட மட்டும் வச்சுப்பேன், லைக் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளுங்ககிட்டையுமே வந்து என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். எந்த விஷயமான மணி ரிலேட்டடான விஷயமும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடையும் யாரோடையுமே வந்து வச்சுக்க மாட்டேன். ஸோ இப்போ இப்படி நடந்தவொடனே எனக்கு ஒரே பதட்டமாகி நான் சொல்கிறேன் கார்டை கேன்சல் பண்ண. அப்போ அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கார்டு வீட்டில் வந்ததாக தான் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு வரட்டும் கேன்சல் பண்ணுறேன், நான் பாட்டுக்கு விட்டுட்டேன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இன்னொரு மெசேஜ் வருது அதே பர்சன் கிட்ட இருந்து, நீ யூஸ் பண்ணலன்னா என்ன, நீ யூஸ் பண்ணாத அந்த கார்டை எனக்கு கொடு, நான் வேணா என்னோட ஈவெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. எப்படி லைக் என்னோட பேரில் நான் கிரெடிட் கார்டு வாங்கிடுவேன்னா அவங்க வந்து அவங்களோட ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிட்டு ஓகே ரைட், இது வந்து கார்டை வந்து எனக்காக வாங்கலை, எப்படி அந்த கார்டை ஃபில் பண்ணதெல்லாம் அவங்க, ஸோ அவங்கக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு டீட்டெயில்ஸ் வந்து போயிடும், நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு எடுத்து வந்து செலவு பண்ணலாம். அந்த கிரெடிட் இதெல்லாம் யாரில் விழுனா எனக்கு விழும், என் பேரில் விழும். சொல்கிறேன் அது இந்த மாதிரி நீ ஏதாவது கிரெடிட் வாங்கிட்டு போய்ட்டுனா அது என் தலையில் விழும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, ஏய் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் தெரியுமா, நான் எவ்வளோ ரெப்யூட்டடான ஒரு இதில் இருக்கேன் தெரியுமா, என்னை பார்த்து நீ என்ன இப்படி சொல்லிட்டே, நானும் ஈஸியாக வந்து காசை கட்டிடுவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு முதல்ல இந்த ஸ்கேமை வந்து என்ன பண்ண சொல்கிறோம், உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குன்னா நீ ஏன் வந்து இந்த ஸ்கேம் எனக்கு பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரி எனிவே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு, வெறும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா, ஆமெக்ஸ்க்கு வந்து நானே வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட நேம், என்னோடய ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமெக்ஸ் கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு என்னோடய ஐடி கார்டு வந்து தொலைஞ்சு போயிருச்சு, திடீர்னு எனக்கு ஒரு மெயில் மாதிரி ஒன்று வந்துச்சு, ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் கார்டு வரப்போகுதுன்னு சொல்லி லெட்டர் வந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குது யாரோ என் பேரில் வந்து கார்டு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டமாக பேசுகிற மாதிரி பேசினேன். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓ அப்படியா, அவங்க என்னோடய செக்யூரிட்டி செக்லாம் பண்ணாங்க, பண்ணதுக்கப்புறம் ஓகே நாங்கள் கார்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணுறோம், உங்கள் வீட்டுக்கு கார்டு வரும், அந்த கார்டை நீங்கள் உடச்சு போட்டுருங்க, இல்லைனாலும் அந்த கார்டு வேலை செய்யாது, ஸோ நீங்கள் உடச்சு போட்டுருங்க. நாங்கள் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு மூணு நாலு நாளில் வந்து கார்டு வீட்டுக்கு வந்துச்சு, அந்த கார்டை வந்து நான் உடச்சு போட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு. ஆமெக்ஸில் பார்த்தீங்கன்னா 6,000 ஒரு விஷயமே இல்லை, அதுக்கு மேலேயுமே வந்து ஸ்கேம் பண்ணலாம், பட் ஸ்கேம் பண்ணால் உங்கள் லைஃபே வந்து முடிடும். லைக் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து திங்க் பண்ண வச்சுருவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லா இன்டர்நேஷனல் ஆளுங்களுமே இப்படி தானே பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராப்பில் வந்து விழாதீங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வந்து இது, இதுலேருந்து யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே அவங்களுக்கு இவ்வளோ பேர் தெரியுது இல்லை, அவங்க என்ன ஸ்கேமராவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும், பட் நம்பர் ஒன் ஸ்கேமர். கொஞ்சம் வான்ரபுளாக இருக்கிற ஆளுங்க, மேபி நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த மாதிரி நிலைமையிலலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஈஸியாக வந்து இந்த ஸ்கேமுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ உங்கள் கூடவே இருக்கிறவங்க இப்படிலாம் ஒரு ஸ்கேம் பண்ணாங்கன்னா அதனால தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே இந்த மாதிரி விஷயத்துலலாம் மாட்டிக்காதீங்க, உங்கள் லைஃப் உங்கள் ஃபேமிலி லைஃப் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரூயின் ஆகிடும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மெசேஜை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இது நார்மலாக என் யூனியில் இருக்கிற ஒரு ஆள், லைக் என்னோடய யூனிவர்சிட்டியில் இருக்கிற நார்மலாக இருக்கிற ஒரு தமிழ் ஆள், பட் இந்தியன் தமிழ் இல்லை, பட் தமிழ் ஆள். ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்க. ஸோ நார்மலாக எனக்கு ஒரு மெசேஜ் வருது, கீ உனக்கு இந்த மாதிரி காசு வேணுமா அப்படின்னு சொல்லி. நான் வந்து உஷாராயிட்டேன், ஏன்னா போன தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு காசே வேடா நன்றி பேர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வந்து இப்படி சொல்லிட்டு உனக்கு 20,000 pounds அப்படின்னா 2,000,000 கிட்ட சமம், 2,000,000 உனக்கு தரேன், உன்னோட பேங்க் கார்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேங்க் கார்டுனால என்னென்ன ஸ்கேம் பண்ணலான்னு சொல்லி இந்த பையன் என்கிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தான். லைக் இந்த மாதிரி ஏடிஎம்மில் போட்டுட்டு நம்ம போயிடணும், அதுக்கப்புறம் யாரோ காசு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணோன்னா நமக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஸ்கேம் வந்து சொல்லியிருந்தான். இதுக்கெல்லாம் நான் ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இப்போவே வந்து அவேராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று உழும். வேர்ல்டில் எனக்கு தெரிஞ்சு யூகே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்ரி, லைக் கரன்சி எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் விழுந்துச்சுன்னா ஒரு தாய்லாண்டில் கூட ஒரு வீசா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யோசிப்பாங்க. ஸோ வீசா எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது, உங்கள் ஓன் கண்ட்ரியில் நீங்களே வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கணும். இவ்வளோ சொல்லணும்னு சொல்லி அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டினா எவ்வளோ பிரச்சனை வரும்னு. இந்த மாதிரி இந்த ரெண்டு ஆளுங்களுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்ட மாட்டீங்க, அதை எப்படி மாட்டுவீங்க, இந்த மாதிரி ரொம்ப கன்வின்சிங்காக வந்து பேசுவாங்க. பட் எனக்கு இன்னும் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல டாப் பொசிஷனில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி வந்து சொல்லி இந்த மாதிரி ஸ்கேம் ஒன்று எனக்கு நடந்துச்சு, நீ அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க அடுத்தது எப்படி அவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காங்க, பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய ஆளுங்க இப்போ இந்தியாவிலேருந்து வர ஆளுங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியாமல் இருக்கலாம், அதனால நான் அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். குவாலிட்டிலாம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒரு அவசரத்தில் கடகடன்னு வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ யா கைஸ், இந்த மாதிரி வந்து ஸ்கேம் இருக்குது, இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்கேம் எல்லாம் கூட இருக்குது, அதுக்குன்னே ஒரு பெரிய வீடியோவே போடலாம் போல், இப்போ போகிற இதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. எனிவேஸ் கைஸ், சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கேம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ யா கைஸ், அடுத்த வீடியோ வரைக்கும் see you then, bye.